குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக முதல்ல நன்றி. காரணம், இந்த காலத்தில் வந்து நேற்று செஞ்ச உதவியை கூட இன்றைக்கி மறக்கிற ஒரு உலகத்தில், ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்த ஒரு நண்பரை அந்த நட்பை மதித்து அவர் இந்த படத்தை தயாரித்து கொடுத்தார். அவருக்கு சேவியர் பிரிட்டோக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் ஒரு ராசியான கரங்களுக்கு சொந்தக்காரர். விஜயினுடைய ஆரம்ப படங்களை வந்து அவர் தான் தயாரித்தார். விமல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு செந்தூர பாண்டி படத்தை தயாரித்ததே அவர் தான். அதனால் அந்த முதல் தயாரிப்பில் வந்த விஜய் இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ராசியான தயாரிப்பாளர். என்னுடைய மகன் லியோ சிவகுமாரோட படத்தை தயாரித்ததுக்கு அவருக்கு முதல்ல பெரிய நன்றி. அதாவது, இந்த படத்தில் வந்து ஒரு ஐயர் பொண்ணு கேரக்டர், அதை வந்து சஞ்சிதா செட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கதாநாயகனை ஏன்னா அப்படின்னு கூப்பிடும்போது ஏதோ அண்ணன் தங்கச்சி அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஏன்னா ஐயர் வீட்டில் வந்து யார் கல்யாணம் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இது கதாநாயகனை ஏன்னா ஏன்னாங்கும் சரி, ஏதோ தங்கச்சி முறையில் பழகுறாங்கன்ட்டு அப்படி ஆரம்பிக்கும். அதனால் அந்த பிராமின் கேரக்டர், அதாவது ஒரு கதாநாயகி வந்து ஐயர் வீட்டு பொண்ணு அப்படின்றது மாதிரி நிறைய கதைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கு வீட்டுக்காரனும் ஐயராக இருப்பார். பத்திரகாளி படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ராணிச்சந்திராவும் ஐயராக இருப்பினா அதில் ஐயர் பாசம் பேசுவாங்க. ஏன்னா ஆறிட போகிறத காஃபி சாப்பிட்டாடா வாங்க அப்படின்னோடனே வாங்கோன்னா அப்படின்னு ஒரு பாட்டு பத்திரகாளியில் இருக்கும். சூரியகாந்திங்கிற படத்தில் மனோரமா ஐயர் வீட்டில் நடக்கிற காதலை பற்றி அந்த ஐயர் பாசையிலே பாடியிருப்பாங்க. தெரியாதோ நோக்கு தெரியாதோ, சின்ன பருவத்திலே காதலிப்பது பைத்தியம் போல் தோணும் ஒன்று தெரியாதோ. சினிமா படத்தை பார்த்து பட்டப்பாடு நடத்தி பார்க்குறா, அவ பழைய காலத்து டூயட்ட பாட்டை பாடி பார்க்குறா, அவன் தலையை தடவுறா இவ தரையில் உருளுறா, அறையில் நடப்பதை அவ அம்பலமாக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் வீட்டில் நடக்கிற காதலை ஒரு பாட்டாகவே பாடியிருப்பாங்க. அதனால் ஒரு ஐயர் பொண்ணு ஒரு சாதாரண ஒரு கிராமத்து இளைஞன் காதல் பண்ணுறத இந்த டைரக்டர் ஒரு வித்தியாசமாக காட்டியிருக்காரு. அதனால் இந்த படத்தில் டைரக்டர் விஜயகுமாரோட முத்திரை ரொம்ப அருமையாக பதியப்பட்டிருக்கு. அதில் வந்து என்னுடைய மகன் கதாநாயகன் லியோ சிவகுமார், என் மகனை பற்றி நானே பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு நானே என் வீட்டை கட்டிட்டு ரொம்ப அழகாக கட்டியிருக்கேன் பாருன்னு சொன்னேன். அதெல்லாம் தெரியும் வேலையை பாரு அப்படிம்பாங்க. இருந்தாலும் என் மகனுடைய அந்த கடின உழைப்பு இந்த படத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு ரொம்ப ஈக்குவலாக ஹீரோயின் சஞ்சிதா செட்டியும் அந்த மூணு லெவலை ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கல்லூரி மாணவி, ஒரு காதலி, ஒரு குழந்தைக்கு தாய் அப்படிங்கிறத அந்த மூணு லெவலையும் ரொம்ப அழகாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக சஞ்சிதா செட்டிக்கும் என்னுடைய மகன் லியோ சிவகுமாருக்கும் ஒரு நல்ல உயர்ந்த திருப்பு முனையை கொடுக்கும். நம்ம பிரிட்டோ சார் சொன்னது மாதிரி மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு பிற்பாடு இப்போ மட்டுமே 4 மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் அந்த பாட்டை ரசிச்சிருக்காங்க. இன்னும் படத்தில் அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. வெறும் பாட்டுக்கே அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்கு வரவேற்பு இருக்குது. அந்த பாட்டை வந்து மியூசிக் டைரக்டர் என்ஆர் ரகுநந்தன் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. ஒரு சின்ன பறவை தன் வண்ண சீரகால் வானத்தை ஜெயித்திட நினைக்கிறதா. இந்த பாட்டு வந்து ரீதி கவுளைன்னு ஒரு ராகத்தை, ரேர் ராகத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. கவிக்குயிலில் வந்து இளையராஜா வந்து சின்ன கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதே மாதிரி சுப்பிரமணியபுரத்தில் ஜேம்ஸ் வசந்தன் இதே ராகத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார். கண்கள் இருந்தால், இந்த கண்கள் இருந்தால் உன்னை கட்டி இழுத்தால் இழுத்தாய் போதாதேன கள்ளச்சிரிப்பில். அந்த ராகத்தில் தான் ஒரு சின்ன பறவை தன் வண்ண சீர, அழகான பாட்டு. அந்த பாட்டு வந்து என்ஆர் ரகுநந்தன் சார் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கார். மற்ற எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் வந்து எப்படி
அந்த விஜய் சேதுபதியோட முதல் படத்தில் அவர் போட்ட பாட்டு தேசிய விருது வாங்கிச்சோம். அதே மாதிரி இந்த அழகிய கண்ணை படத்தில் அவருடைய பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. காரணம் யுகபாரதி, வைரம் துசார், ஏகாதசி மூணு பேர் எழுதியிருக்காங்க. அதனால் நல்ல கவிஞர்கள் பட்டாளம் இதில் இருக்குது. இதில் ரொம்ப ஒரு பெரிய சைலண்ட் ஃபீச்சர் சிறப்பு அம்சம் என்னென்னா, பிரபு சாலமன் சார் வந்து நடித்தது. அவர் உண்மையிலே அந்த படம் முழுவதும் அவர் வர்றாரு. அந்த படத்தை வந்து கொண்டு போகிறதே அவர் தான். அதனால் ஒரு ஜீவன் மாதிரி இந்த படத்தில் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அருமை தம்பி விஜய் சேதுபதி வந்து இதில் கெஸ்ட் ரோல் பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் கேட்டதுனால தான் அதை வந்து செஞ்சேன் அப்படின்னு சொன்னது என் மேலே அவர் வச்சிருந்த மரியாதை. என்னுடைய ரசிகர் வேறு. அவருடைய படத்தில் இருக்க கேரக்டர்லாம் நான் ரசித்து உடனே ஃபோன் பண்ணிடுவேன். மாஸ்டர் படத்தில் பவானி, அந்த விக்ரம் படத்தில் சந்தனம், அந்த கேரக்டர்லாம் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு நல்ல பிஸி நடிகர். என் மகனுக்காக அதில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய சிறப்பு அம்சங்களோடு அந்த படம் இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை சமயத்தில் துபாயில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர், எனக்கும் பிரிட்டோவுக்கும் நண்பர் திட்டக்குடி கண்ணன் ரவி, அவர் வந்து திட்டக்குடியை சேர்ந்தவர், ஆனால் இப்போ துபாயில் இருக்காங்க. அந்த கண்ணன் ரவி இந்த படத்தை வெளியிடுவதற்கு மிக முயற்சி எடுத்து இந்த படம் வெளிவர்றதுக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அதனால் அவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றி. இந்த படத்துக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை சொன்ன இயக்குநர்கள், படத்தினுடைய கதாநாயகர்கள், இன்னும் முக்கிய நபர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வருகை தந்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். அதாவது ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கிறதுக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. கெட்டவன் எல்லா ஜாதியிலையும் தான் இருக்கான், நல்லவனும் எல்லா ஜாதியிலையும் இருக்கான். அதனால ஒரு குறிப்பிட்ட ஜாதியில ஒருத்தனை கெட்டவனா காமிச்சிட்டாங்கன்ட்டு அந்த ஜாதிக்காரங்க கோச்சுப்பாங்கங்கிறதெல்லாம் திரைப்படத்தில் வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு லாஜிக். அதனால் வந்து கெட்டவர்கள் எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. அதைத்தான் எடுத்து சொல்லியிருக்காரு வழியே. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. அதனால் வந்து அன்பு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஐயர் கேரக்டரில் நடித்ததுனால தான் இப்போ ரொம்ப அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என் கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஜாதியை தாக்கக்கூடிய அந்த ஒரு செயலாக இருக்காது. ஜாதி பெயரும் அதில் சொல்லப்படலாம். அதனால் வந்து அதுதான் நான் முதலே சொன்னேன், எல்லா ஜாதி இதுலேயும் கெட்டவர்கள் கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதில் அந்த ஒரு ஜாதியிலேருந்து இன்றைக்கி அவர் கதையில் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவ்வளோதானே ஒழிய எந்த ஜாதியையும் புண்படுத்துறதுக்காகவும் நோவடிக்கிறதுக்காகவும் இந்த காட்சி